ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 83 ஸ்பெஷலோட ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்ல வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வந்து இவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு ரிலீஜன் மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாலோ இல்லை பவுலிங் பண்ணாலோ வந்து இல்லைனா அவங்கள பாராட்டி அவங்களுக்கே பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதோ நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா வந்து ஐசிசி ஈவெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்க்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 1983 வந்து ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்போம், 2007 ஒரு 21 வேர்ல்டு கப், அண்ட் 2011 வந்து ஒரு 51 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்போம். ஆக்சுவலி இந்த 2011 வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம ஃபேவரட்ஸ்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நம்ம போய் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம், நம்ம ப்ரூவ் பண்ணி அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். 2007 ஒரு யங் டீமாக வந்து அந்த T20 வேர்ல்டு கப்புக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம தலை தோனி வந்து அந்த வேர்ல்டு கப் வந்து ஜெயிக்க வச்சார் டீம் இந்தியாவை. அண்ட் அதையும் தாண்டி 1983 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்காது. என்னன்னா வந்து இந்த டீமால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ண ஒரு டீமு, ஒரு அண்டர் டாகான ஒரு டீமு. ரெண்டு தடவை டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான வெஸ்ட் இண்டீஸை வந்து ஃபைனலை சந்தித்து அவங்கள தோக்கடிச்சு ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண ஒரு டீமு. ஸோ இந்த அண்டர்டாகான டீம்னு சொல்கிறாங்களா, அந்த டீமோட வந்து தலைவர் தான் வந்து நம்ம கபில் தேவ். ஸோ அவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த 83 ஸ்பெஷலோட ஃபேக்ட் 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 எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி இவர் வந்து 184 டெஸ்டினிங்ஸ் கிட்ட வந்து ஆடிருக்காரு. அந்த 184 டெஸ்டினிங்ஸில் வந்து 5000 ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காரு, 400 விக்கெட் மேலே எடுத்திருக்காரு. ஆனால் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வந்து 184 இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காருன்னு சொன்னல, அதில் வந்து கபில் தேவ் வந்து ஒரு தடவை கூட ரன் அவுட் ஆனதே கிடையாது. இவரோட டெபியூட் மேட்ச் வந்து ஃபாசிலாபாத்தில் வந்து நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து 425-6 அப்படின்ற நிலமையில வந்து பாகிஸ்தானோட வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து நம்ம கபில் தேவ் உள்ளே வருவார். உள்ளே வந்துட்ட அப்புறம் நம்ம அம்பையர்கிட்ட கேட்டுட்டு, சார் நான் லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்துக்கலாமனு சொல்லி ஒரு மாதிரி பணிவாக கேட்பார். உடனே நம்ம பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கபில் தேவ் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா இவர் இவ்வளோ பொலைட்டாக பேசுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் போய் கபில் தேவ் கிட்ட சொல்லுவாங்களாம், ரொம்பலாம் பொலைட்டாக வந்து ஃபீல்டுக்குள்ளே நடந்துக்காதீங்க, கொஞ்சம் நீங்களும் வந்து உங்கள் கெத்தை விட்டாதீங்கலாம் சொல்லுவாங்களாம். ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம கபில் தேவ் ஷேர் பண்ணியிருப்பார். கபில் தேவோட ட்ரீமுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணது வந்து அவங்களோட ஃபாதர் தான். ஏன்னா வந்து ரெண்டு பஃபலோஸ் வந்து வாங்கிட்டாராம், வாங்கிட்டு வந்து தினமுமே வந்து பஃபலோ மில்க் தான் வந்து குடிப்பாராம். சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேயராக நம்ம கபில் தேவ். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வந்து நம்ம இவ்வளோ டெஸ்ட் ஆடிருக்கார்ல, 184 டெஸ்ட் இன்னிங்ஸ் கிட்ட ஆடிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னால, ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் கூட வந்து இன்ஜுரினால் வந்து வெளியே போனதே கிடையாதான் கபில் தேவ். இந்தியாவில் வந்து குவாலிட்டியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய வந்து பேச்சு வந்து அந்த டைமில் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் உடச்ச ஒரு ஆள் தான் வந்து கபில் தேவ். இவர் ஃபாஸ்ட் பவுலர் ஆகிறதுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ரீசன் நடந்திருக்கு, ஒரு பின்னாடி ஒரு சின்ன டிஸ்கரேஜ்மெண்ட் தான். அதுலேருந்து தான் வந்து இவர் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இன்னுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. என்னன்னா வந்து இவர் வந்து மும்பையில் ஒரு U19 கேம்ப் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நிறைய பவுலிங் போடுறதுனால வந்து நிறைய வந்து எனர்ஜி வந்து ஷெட் ஆகிறனால வந்து அவங்க வச்ச ஃபுட்டு பார்த்தாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து எதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபுட்டு அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருக்க நம்ம கபில் தேவ் வந்து, இல்லை நான் பவுலிங் போடுறேன்ல எனக்கு வந்து நிறைய எனர்ஜி ஷெட் ஆகும்ல அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வர நக்கல் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கபில் தேவ் முடிவு பண்ணியிருக்காரு, வேறு லெவல் ஃபாஸ்ட் பவுலர் ஆகி உங்கள் மூஞ்சிலெலாம் கறியை பூசணும்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்துடுச்சு, நம்ம 500 டெஸ்ட் விக்கெட்ஸ் மேலேயே எடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து கபில் தேவ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. கபில் தேவ் கிட்டே கேட்டிருப்பாங்க, 1983 வேர்ல்டு கப் நீங்கள் வின் பண்ணிங்களே, எதை வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அந்த ஃபைனல்ஸில் வந்து விவியன் ரிச்சர்ட்ஸ் கேட்ச் எடுத்திருப்பீங்க, அது ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள் வந்து ஒரு 175 ரன்ஸ் அடிச்சிருப்பீங்க ஜிம்பாபேவோட, அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு, இல்லை நான் ரெண்டு விஷயத்தை வந்து முக்கியமாக பார்க்குறேன், அதுவும் ஃபைனல் மேட்ச்சில் தான். ஃபைனல் மேட்ச்சில் நம்ம பவுலர்ஸ் இருப்பாங்களே பல்விந்தர் சிங் சந்து, நாங்கள் அப்போ வந்து 183 தான் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஓப்பனிங் விக்கெட்டே வந்து அவர் எடுத்து கொடுத்தாரு, அது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல டோன் வந்து செட் பண்ணிச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மொயிந்தர் அமர்நாத், அவர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், ஏன்னா வந்து இந்த எண்டை வந்து அந்த டெய்லண்டஸை வந்து க்ளீன் பண்ணது வந்து அவர் தான். ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த வேர்ல்டு கப் நாங்கள் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பேன். மெல்போர்னில் 1981 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து 143 ரன்ஸ் அடிச்சு வின்னு செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நிலமை இருக்கும். டெஸ்ட் மேட்ச்சில் 143ன்றது உண்மையிலே ஒரு சாதாரண ஸ்கோர் தான், அது ஆஸ்திரேலியன் டீம் வந்து கன்ஃபார்மாக அடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா அந்த ரன்னை அடிக்க விடாமல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபில் தேவ் தான். 28 ரன் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்ஸை வந்து வீழ்த்திருப்பார். 83 ரன்லேயே ஆஸ்திரேலியாவை காலி பண்ணி 59 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து வின் பண்ணிடும். ஸோ இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னா வந்து இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து
நம்ம கபில் தேவ்க்கு வந்து தை இன்ஜுரி வச்சு தான் பவுலிங் போட்டிருக்காரு. நம்ம சன்னி கவாஸ்கர் இருக்காரு, அவரே வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் பவுலிங் போடாத, நீ பெரிய பிளேயர், அடுத்த மேட்ச்சுக்கெல்லாம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து கபில் தேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை நான் வந்து நல்ல ரிதமில் இருக்கேன், நான் போட்டு எப்படியாவது விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் பவுலிங் போட்டு நல்ல ரிதமில் இருக்கும்போது எனக்கு நீ இன்ஜுரியெல்லாம் மறந்தே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே பவுலிங் போட்டு 5 விக்கெட் வந்து எடுத்திருப்பார் 28 ரன்னுக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவும் 83 ரன்லேயே கொலாப்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம கபில் தேவ். 1983 நான் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு மேட்ச் வந்து அந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜிம்பாபேவோட. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து சேனல் ஸ்ட்ரைக்னால அந்த ஃபுட்டேஜ் வந்து இது வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து யாரும் கவலைப்பட தேவையில்ல, நம்ம 83 படம் வரப்போது அதில் அதை வச்சு ஒரு நல்ல சீன் வந்து ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து அந்த மேட்ச்சை ரீலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபேவோட இந்தியா வந்து ஆடும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும். 17 ரன்ஸுக்கு வந்து 5 விக்கெட் வந்து இழந்துடும். அப்போ தான் உள்ள நம்ம கபில் தேவ் வருவார். 138 பால்ஸுக்கு 175 ரன்ஸ் வந்து அடிப்பார். ஆனால் நம்ம துரதிருஷ்டவசம் வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து எந்த சேனல்லையுமே இல்லை. ஏன்னா வந்து அந்த அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சேனல் ஸ்ட்ரைக் அந்த டைமில். ஸோ அதனால வந்து எந்த இதுலையுமே அது வந்து பதிவாகலை. பட் அங்கே சுற்றி இருந்தவங்க பார்த்துல வந்து சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அதுதான். ஏன்னா 138 ரன்ஸில் 175 அடிச்சு அந்த 17 for 5 அந்த நிலமையில் இருக்கும். அதுலேருந்து அப்படியே வந்து 266 ரன்ஸுக்கு வந்து இந்தியாவை எடுத்துகிட்டு போயிடுவார். அதை சேஸ் பண்ண ஜிம்பாவே வந்து 235 ரன்ஸ் தான் அடிப்பாங்க. ஒரு 31 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிடும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து இந்தியா தோத்துருந்ததுன்னா அடுத்த செமிஃபைனல் போயிருக்கவே முடியாது. ஸோ கபில் தேவோட அந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான இன்னிங்ஸ்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு மற்ற டீமுக்கு கிடச்ச எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு ஒரு டாக்டர் இல்லை, நம்மளுக்கு ஒரு கோச் இல்லை, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லை, யாருமே கிடையாது. இந்த 15 பேரை நம்பி மட்டுமே வந்து அந்த வேர்ல்டு கப்பு உள்ளே போனோம். அண்டு சில பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த டீம் வந்து லீகலே வந்து வெளியே வந்துடும், இந்த டீமெல்லாம் இவ்வளோ தூரம் தான் போவோம், ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியுமா அந்த டீமால் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருப்பாங்க. அவங்க தான் குவார்டர் ஃபைனல் வந்தாங்க. குவார்டர் ஃபைனல் ஜிம்பாவே ஜெயிச்சு அவங்க தான் செமிஃபைனல் ஹோம் டீமான இங்கிலாண்டை ஜெயிச்சாங்க. அண்ட் ஃபைனல்ஸ் வரும்போது வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து சாய்க்க முடியுமா நீங்கள், 1975 வேர்ல்டு கப் வின்னர்ஸ், 1979 வேர்ல்டு கப் வின்னர்ஸ், அவங்கள வந்து நீங்கள் சாய்க்க முடியுமான்னு கேட்கும்போது வந்து 183 ரன்ஸ் மட்டுமே தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதையுமே டிஃபெண்ட் பண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வின்னோட ஒரு ஒரு மூமெண்ட்டே வந்து நம்ம அந்த 83 படத்தில் வந்து பார்த்து ரசிக்க போகிறோம். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா வந்து நம்ம 2007 வேர்ல்டு கப் வாங்கும்போதும் பார்த்தோம், அந்த 2011 வேர்ல்டு கப் வாங்கும்போதும் பார்த்தோம். பட் இந்த 1983 வேர்ல்டு கப் படிக்கும்போது ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 1983 டீமே இவங்களாம் ஒரு அண்டர்டாக் டீம், இவங்களாம் எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய ஒரு பேச்சு இருந்து. ஸோ எல்லாத்தையுமே உடச்சி இன்றைக்கி வந்து ஒரு பாத்தை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ல்டு கப்பை இன்னுமே நினச்சாலுமே வந்து அந்த பிளேஸ் எப்படி அங்கே போய் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸோ அதோட சேர்த்துக்கினே கபில் தேவ் அந்த டீமோட கேப்டனான கபில் தேவை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்தோம். ஸோ இந்த 83 ஸ்பெஷலோட ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்டில் அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு ஹீரோ, அந்த 83 வேர்ல்டு கப்பில் நடந்த இன்னொரு ஒரு ஹீரோ பற்றினா சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் மறக்காம பிளாக்ஷீப் போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.